ஹே யூ ஆல், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். நான் இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? காலாமாசி, அதாவது கடக்நாத் சிக்கன். இந்த கோழி பார்க்குறதுக்கு மட்டும்தான் பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதோட மீட்டு அண்ட் போனு எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் இருந்துச்சு. பிளட்டு வந்து நார்மல் ரெட் கலரில் தான் இருந்துச்சுங்க. ஸோ இந்த கடக்நாத் சிக்கனை எப்படி சமைக்கிறதுன்னும், சமைச்ச சிக்கனை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், வேகிறதுக்காக மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா வந்து கொரியாண்டர் லீஃப், கறி லீஃப் ரெண்டுமே வந்து போட்டுட்டு வாட்டர் வந்து நான் 1 லிட்டர் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா நான் அதிலே ரசமும் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். விசில்ஸ் வந்து 15 விசில்ஸ் கிட்டே நாங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோழியிலேயே குட் கொலஸ்ட்ரால் வந்து நிறைய இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து தாராளமாக பிபி உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸு, அதாவது ஹார்ட்டில் அடைப்பு இருக்கிறது, கொழுப்பு நிறைய இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்கலாம் வந்து தாராளமாக இதை சாப்பிட்லாம். ஏன்னா இந்த சிக்கனில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து 0.7 சம்திங் தான் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் வந்து நிறையவே இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து தாராளமாக இதை சாப்பிடலாம். ஸோ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருந்த கறியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டு செஞ்சுருக்கேன் ஃப்ரைக்கு, மீதி வந்து ரசத்துக்கும் நான் கிரேவிக்கும் வச்சுருக்கேன். சிக்கனில் சேர்க்கறதுக்காக பவுடர் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் என்னென்ன ஸ்பைசஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து மெஷர்மெண்ட்டோடு நான் கொடுத்துருக்கேன், அட்வைஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. பொடியாக மீன்ஸ் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நம்ம அதுலேருந்து 1-2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சாப்பிட்றதுனால நமக்கு தலைவலி, அப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிக்கனில் வந்து வைட்டமின் B1, B2, B12, அப்புறமா வந்து வைட்டமின் சி, இ, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்றதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனாக நடக்கும். அண்ட் தென் நமக்கு மூட்டு வலி, இந்த வாதம் வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். வீசிங் உள்ளவங்க, அனிமியா பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அனிமோ ஆசிட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது. அப்படிங்கிறதுனால தாராளமாக எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் வந்து இதை சாப்பிட்லாம். நம்ம அரைச்ச பவுடரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய கடக்நாத் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக சிக்கன் வாங்கி சமைக்கிறத விட இந்த மாதிரி கடக்நாத் சிக்கன் வாங்கி சமைச்சு பாருங்கள், அதாவது பிளாக் சிக்கன் வாங்கி சமைங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சிக்கன் வாங்கி சமைச்சு சாப்பிட. அவ்வளோதாங்க, நம்மளோட வீடியோ ஓவர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கடக்நாத் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாய் பாய்.